ஒரு 12th finish பண்ண பையன் எடிட் பண்ண ட்ரைலரா இது. ஆமா. சோ நிறைய பேர் இவருக்கு கமெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க. ஆமா. சோ அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு ஒருத்தங்கள பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். நான் 12th நான் லீவ்ல பண்ண என்னோட ஃபர்ஸ்ட் மிக்ஸ் டேப் பாடல்கள் வந்து படத்துல வந்திருக்கு. இன்பம் போங்க வேண்டிலா பாட்டெல்லாம் நான் எப்பவோ இங்கே மாக்கா பண்ண எனக்கு வந்து அதை ஒரு சிடியில் போட்டு அதை கொடுத்து அதை படத்தில் கூட வச்சுருப்பேன். ஒரு சிடி கொடுப்பேன். ஸோ அதில் அந்த பாட்டெல்லாம் இருந்திருக்கு. பழகிக்கலாம் இன்பம் பங்குன்னுலாம் அதெல்லாம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 6 இயர்ஸ் முன்னாடியே அவர் கேட்டுட்டார் அந்த பாட்டை. ஸோ எனக்கு அந்த டைமில் எப்படி சினிமாக்குள்ளே வரணும்னு தெரியல. எனக்கு பிளாட்ஃபார்ம் கிடையாது, கனெக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ என்ன ஆனால் என்ன நினச்சிருந்தேன் நான் 12th லீவில் வைப்பேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் டேப் வருது விஸ்வரூபம் ஆரம்பம்னு. அங்கேருந்து 2 இயர்ஸில் எக்ஸ்கியூஸ் மீ காதலின்னு ஒரு பாட்டு இருக்குது, யூடியூப்பில் தேனிங்னா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைம்லேயே நான் வந்து அப்போவே எனக்கு அந்த டிரான்சிஷனோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா அப்போவே இதெல்லாம் காமிச்சிருப்பேன். எனக்கு அங்கிருந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு வாய்ப்பே கிடைச்சிது. அதுவே படைக்கும் அதுவே உடைக்கும் மனந்தான் ஒரு குழந்தையே. அதுவாய் மலரும் அதுவாய் உதிரும் அது போல் இந்த கவலையே. நாள்தோறும் ஏதோ மாறுதல் வானும் மண்ணும் வாழும் மாறுதல் பேசாமல் வாழ்வை வாழ்ந்திருப்போம். மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன அது ஏதோ உணர்விலும் முழு மனதோடு கணவராக ஏற்றுக்கொண்டேன். இது வணக்கமா? இதன் அடிப்படையில் எனது கணவரின் நண்பர்களுக்கு பொன்மலர் என்னும் நான் எழுதி கொடுக்கும் உறுதி பத்திரம். நிபந்தனை எண் 1, நண்பர்கள் வீட்டுக்கு வரும் வேளையில் கணவன் வீட்டில் இல்லை என்று போய் உருட்டு உருட்ட மாட்டேன். நிபந்தனை எண் 2, நண்பர்கள் தொலைபேசியில் கணவரை அழைக்கும் போது பேசிக்கா எல்லோ அண்ட் ஒயிட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதனால என்னோட அவுட்ஃபிட்ல வந்து கொஞ்சம் ஒயிட் கம்மி பண்ணி எல்லோவா. ஸோ எஸ் அஸ்வந்த் சொல்லுங்க, உங்களோட கேர்ளோட ஹல்தி மேக்கப் எப்படி இருக்கு? அவங்க வேற லெவல், அவங்க வந்து எப்பவுமே வேற லெவல்ல தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ரொம்பவுமே ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்படி அப்படி இப்படி பண்ணிடுங்க. ஆமா வந்து அவ்வளவு சவுண்ட் கேக்குது பாருங்க. ஓகே, உங்க பாயோட மேக்கப் எப்படி இருக்கு இன்னைக்கு? ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது தான் பெருசா வந்து அதெல்லாம் இம்ப்ரெஸ்ஸே கிடையாதா?